ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு சரஸ்வதி பூஜைங்க, அதுக்குண்டான ஷாப்பிங்க்கு நானும் வைபவும் போகிறோம். மாவிலை, தோரணம், வெல்லம், பொரி, அவல், பழங்கள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. போயிட்டு வந்து பேசுகிறோம். வணக்கண்ணா, ஆயுத பூஜைனாலே வீட்டை எல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் தொடச்சி விபூதி பட்டை, குங்குமம், மஞ்சள், சந்தனம்லாம் தெளித்து டெக்கரேட் பண்ணுறது வழக்கங்க. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் அது மாதிரி பண்ணுவோம். பாட புஸ்தகங்களுக்கெல்லாம் குங்கு மஞ்சள் வச்சு வழிபடுறது, கத்தி, அருவாமனை, ஆழாக்கு வந்து லக்ஷ்மிக்கு சமானம். ஏன்னா அரிசி அளந்து போடுறோம் இல்லைங்களா, அதனால் அதையும் வச்சு பூஜை பண்ணுறது பழக்கங்க. நான் கொலு வச்சதால் ஆல்ரெடி எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணிட்டேன். இப்போ வாசப்படிக்கலாம் இந்த விபூதி வச்சு குங்குமம் சந்தனம் தெளிக்கிறது, அதையெல்லாம் என் பையனை தான் செய்ய வைக்க போகிறேன். நான் கிட்டே இருந்து சொல்லி கொடுப்பேன், அவர் பண்ணிடுவார். பாட புஸ்தகங்களுக்கெல்லாம் கூட அவரே வந்து அந்த குங்குமம் மஞ்சள்லாம் இடுற வேலையை நான் செய்ய சொல்ல போகிறேன். இப்போ வைபவ் வந்து எனக்கு காஃபி போடுறேன்னு போனார், இன்னும் ஆளை காணோம். சார், காஃபி எடுத்துகிட்டு வரீங்களா? காஃபியை சூடாக குடிச்சிட்டா தாங்க வேலை நடக்கும். இன்றைக்கி ஷாப்பிங் போயிருக்கும் போது இந்த காசு மாலை பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அம்மனுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி இதுவும் வாங்கியிருந்தேன். இந்த ஐடியா அன்னைக்கு இல்லை, இதை நான் கவனிக்கல ஷாப்பிங் போகும்போது. இன்றைக்கி தான் பார்த்தா நிறைய பொருள் விற்கிது. நெக்ஸ்ட் டைம் அம்மனுக்கு நிறைய வாங்கி போட்டு பண்ணணும். நிறைய கூட்டங்க கடையில், ஏதோ ஒன்று தான் வாங்க முடிஞ்சுது. வைபவ் வந்து எனக்கு காஃபி போடுறேன்னு போனா இன்னும் வரல. வைபவ், காஃபி ரெடி ஆயிடுச்சா? சூடாக ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டா தாங்க வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்குதுங்க. என் பையனை நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பழக்கி வச்சுருக்கேன். என் பையன் வந்து காஃபி போடுவான், தோசை போடுவான், அப்புறம் ரசம் வைப்பான். இது மாதிரி குட்டி குட்டி சமையல்லாம் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் வச்சுருக்கேன். அதுவே காஃபி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். சந்தனம் இருக்குது, குங்குமம் இருக்குது. விபூதி வந்து மூணு விரலில் தொட்டு இந்த கதுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வைக்கணும், சரியா? அப்புறம் சந்தனத்தை தெளித்து டெக்கரேட் பண்ணணும். வெரி குட். அதை இன்னொரு தடவை கரெக்டாக வை, நீட்டாக பண்ணணும். ஆ, வெரி குட். நடுவில் குங்குமம் வைக்கணும். வெரி குட். சந்தனம் தெளிச்சு விடுங்க.
ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் சரஸ்வதி உபாஸ்மஹே. ஓம் சரஸ்வதி தாயே. சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டவங்க. டைலரிங்னா அவ்வளோ ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. நான் வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது கற்றுக்கிட்டு. அப்போல்லாம் ப்ளவுஸ் தைக்க நான் உட்காந்துட்டேன்னா அந்த ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிற வரைக்கும் ராத்திரி 2 மணி 3 மணி ஆனாலும் நான் பாட்டில் தைச்சிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கு இந்த இதை கற்றுக் கொடுத்தவங்க பார்வதி அக்கா, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் 1-2 வந்து இந்த வீடியோ பதிவில் நான் வெளியிடலான் இருக்கேன். சரஸ்வதி பூஜையுமா நம்ம கற்றுக்கிட்ட ஒரு கலையை வெளியிடுறது நல்லது இல்லைங்களா? அதனால் நான் வெளியிடுறேன். சில பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நீ நிறைய தச்சிருக்கே எல்லாத்தையுமே ஒரு வீடியோ பதிவாக வெளியிடுறது தானே அப்படின்னு. அது இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லைங்க. நிறைய பூஜை பண்ணுறதெல்லாம் வீடியோ பதிவாக வெளியிடுறதால இன்னொரு நாள் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் நான் தனியாக வெளியிடலான்னு இருக்கேன். ப்ளவுஸு, சுடிதார், நைட்டி, என்னோடய தேவைக்கான எல்லா ட்ரெஸ்ஸையுமே நானே தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். சாரீ டிசைன் கூட 1-2 பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு இன்றைக்கி டைம் இல்லாததால், சரஸ்வதி பூஜையாக இருக்கிறதால நான் கற்றுக்கிட்ட கலை அதை வந்து ஒரு அதுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறேங்க. அதனால் என்னோடய 2 ப்ளவுஸ் டிசைன்ஸ் மட்டும் இன்றைக்கி வீடியோ பதிவில் வெளியிடலான்னு இருக்கிறேன். இது வந்து மகாலட்சுமி ப்ளவுஸுங்க. இது வந்து யானை தும்பிக்கை வந்து அப்படி இந்த தாமரைப்பூவில் தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி உருவத்தை, இது வந்து என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு சீமந்தத்துக்கான புடவைக்கு உண்டான ப்ளவுஸ். இதை வந்து நான் மகாலட்சுமி செய்யணும் அப்படின்றதால செய்தேன். மகாலட்சுமியோட பாதம், இந்த தாமரை பூவெல்லாம் அப்படியே இதழ் வெளியே இருக்கா மாதிரி இருக்கும். பாதம் வந்து தனியாக இருக்கும். இது நான் வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது இதை தச்சு. இது வந்து மயில், மயிலுடைய கழுத்து ப்ளவுஸ்லேருந்து அப்படி வெளியே வந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். கைக்கும் இதெல்லாம் இந்த ப்ளவுஸுக்கே உண்டான சரிகை வரும் இல்லைங்களா, அதில் கட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இதழ்கள், இந்த பூவோட இந்த செடி இதழ்கள் இலைகள்லாம் வெளியே அப்படியே ஷேப்பாக வர மாதிரி கட் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த கல்லிலேயே வந்து செக்கடு செக்கடாக வர மாதிரி ஒரு டிசைன். அதே மாதிரி கைக்கும் பார்டரில் செக்கடு வரும். இந்த கை பகுதியில் வேறு டிசைன்ஸ் வரும். இது ஒரு சிம்பிள் டிசைன். இதுக்கு வந்து கைக்கு வெறும் இந்த புடவையில் வரக்கூடிய இந்த ப்ளவுஸ்லேயே அட்டாச்சாக வரக்கூடிய சரியே வெறும் கை பகுதிக்கு மட்டும் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டிசைன்ஸ் தான். என்னுடைய இந்த சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.